Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. Now we will see the example 3.24. If you subscribe to this channel, now do it. So, what we will factorize the following. So, normally, factor form is like this. 1 is a into b plus c. That is one value. That is into bracket. That is another set value. A plus b into 1 minus b. In the format. So, in the brackets, இருக்கும் ரெண்டு பிராக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், ஏஎம் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சிஎம்னு இருக்கா, நான் ஒரு எம்மை மட்டும் வெளில காமனாக எடுக்கிறேன். எம் காமனாக போயிடுச்சுன்னா இங்கே ஏ இருக்கும், ப்ளஸ் எம் வெளில காமனாக போயிடுச்சு அப்போ பி மட்டும் இருக்கும், மிடில் இருக்க ப்ளஸ் எம் வெளில காமனாக போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் சி மட்டும் இருக்கும். ஸோ பாருங்கள், எம் இன்டூ ஒரு வேல்யூ. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சா, அப்போது இந்த வேல்யூ இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம்னு எழுதினா போதும், இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம். அவ்வளோதான் இந்த பார்ட். இதுமாதிரி இப்போ செகண்ட் பார்ட். ஸோ இதுதான் செகண்ட் பார்ட்டோட க்வெஸ்சன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏ க்யூபை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஏ ஸ்கொயர் இன்டூ ஏன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஏ ஸ்கொயர் இன்டூ ஏனா என்ன தான் வரும், இங்கே பவரில் ஒன்றுமே இல்லைனா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பேஸு சேம்னால அந்த ஏ அப்படியே காமனாக போட்டுட்டு பவரை ஆட் பண்ணுவோம். 2 + 1 = 3 போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஏ க்யூபை நான் ஏ ஸ்கொயர் இன்டூ ஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமும் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே தான் எழுதுறேன், மைனஸ் ஏ ஸ்கொயர் பின்னு இதை அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் ஒரு ஏ ஸ்கொயரை வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் வெளில காமனாக போயிடுச்சுன்னா இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது, மிடில் இருக்க மைனஸ் ஏ ஸ்கொயர் வெளில காமனாக போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் பி மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், வெளியில் ஒரு வேல்யூ, அதாவது அடுத்து இன்டூ போட்டு உள்ளாடி கொஞ்சம் வேல்யூஸ். ஸோ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சா. ஸோ இட் இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம்னு எழுதிக்க வேண்டிதான், இட் இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம். அவ்வளோதான். இதேமாதிரி இப்போ தேர்ட் பார்ட் பார்ப்போம். ஓகே, இதுதான் தேர்ட் பார்ட்டோட க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 5a - 10b இதை ரெண்டத்தையும் மாற்றி எழுதிக்கிறேன். இதை ரெண்டத்தையும் மாற்றி எழுதுகிறேன், மொதல் 2ac எழுதுகிறேன், அதுக்கப்புறமா -4bc எழுதிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் ஒரு 5 காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ இதில் பேலன்ஸ் ஏ இருக்கும், மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 5 வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும், அப்புறமா ஒரு பி இருக்குது. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா அகெயின் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு இதே வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே பண்ணால் 5 × 5a, மிடில் இருக்க மைனஸ், இங்கே பண்ணால் 5 × 2b, 5 × 2 = 10 இல்லையா, கூட பி இருக்குது. ஸோ 10b கரெக்டாக வந்துடும், அவ்வளோதான். ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டு இடத்துலேருந்து ஏதாவது வெளில காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள், 2 எடுக்கலாம், அதுக்கப்புறமா சியையும் காமனாக எடுக்கலாம். ஸோ 2c இங்கே வெளில காமனாக போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது, மிடில் இருக்க மைனஸ், இங்கே சி வெளில காமனாக போயிடுச்சு, ஒரு 2 வெளில காமனாக போயிடுச்சு. ஸோ 2 வெளில காமனாக போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் ஒரு பி இருக்குது, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம காமனாக இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக எடுத்துருக்கோம், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள், a - 2b, a - 2b. ஸோ அதை காமனாக எடுத்துடலாம் இல்லையா. a - 2b நான் வெளில காமனாக எடுத்தால் இங்கே இந்த a - 2b வெளில காமனாக போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 5 மட்டும்தான் இருக்குது, மிடில் இருக்க ப்ளஸ், இங்கே இந்த a - 2b வெளில காமனாக போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இந்த 2c தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். பாருங்கள், ஒரு ரெண்டு வேல்யூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே போட்டோம் இல்லையா இதே மாதிரி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, அப்போ இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபோர்த் பார்ட்டோட க்வெஸ்சன். இது சிம்பிள் பாருங்கள், இதை அங்கே எழுதுன மாதிரி மொதல் அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஸோ மொதல் எக்ஸ் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் இந்த -1 எழுதுகிறேன், அதுக்கப்புறமா +y எழுதுகிறேன், அதுக்கப்புறமா -xy எழுதிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்கட்டும், x - 1, ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் ஒரு ஒய்யை மட்டும் வெளியில் காமனாக எடுக்கிறேன். ஸோ ஒய்யை வெளில காமனாக எடுத்துகிற என்ன தான் இருக்கும், ஒய் வெளில காமனாக போயிடுச்சுன்னா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும், மிடில் இருக்க மைனஸ், இங்கே ஒய் வெளில காமனாக போயிடுச்சுன்னா எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, அதனால் வெளியில் வேணால் சும்மா நாங்கள் 1 வெளியில் காமனாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 வெளில காமனாக எடுத்தாலும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஏன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1 × x, x தான், மைனஸ் அப்படி வந்துடும், 1 × 1, 1 தான். ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு வேல்யூ காமனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேணால் 1 வெளியில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா இது ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் காமனாக எடுக்கலாம். பட் பாருங்கள், x - 1 இருக்குது, இங்கே 1 - x இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலான்னா இதுலேருந்து வேணால் ஒரு மைனஸை நம்ம வெளில காமனாக எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1 × x - 1 இதை அப்படியே தான் எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த டேர்ம்லேருந்து ஒரு மைனஸை நான் வெளியில் காமனாக எடுக்கிறேன். ஸோ -y. ஸோ மைனஸை வெளில காமனாக எடுத்துகிட்டேன் என்ன ஆகும், +1 இருக்கா, ஸோ இது -1 ஆகிடும்.
இது மைனஸ் எக்ஸ் இருக்கா, ஸோ இது ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஜஸ்ட் ஒரு மைனஸை நான் வெளியில் காமனாக எடுக்கிறேன்னா இந்த உள்ளாடி இருக்கிற டேர்மில் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ 1 × x − 1 − y, நான் −1 + x −1 மாற்றி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வச்சு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் x − 1 x − 1 வந்துருச்சா. ஸோ இப்போ நான் x − 1 வெளில காமனாக எடுக்க போகிறேன். எடுத்துட்டால் இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே x − 1 வெளில காமனாக போயிடுச்சுன்னா நமக்கு −y மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ரெண்டு வேல்யூ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்திருக்கு. ஸோ இஸ் அ ஃபேக்டர்ட் ஃபார்ம், முடிஞ்சிருச்சு. அதாவது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி அதாவது முதல் ரெண்டுலேருந்து ஒன்றை காமன் ஆடுங்க, அடுத்த ரெண்டுலேருந்து ஒன்றை காமன் ஆடுங்க. சப்போஸ் ஒரு மைனஸ் தான் நமக்கு ப்ராப்ளம்னா இல்லை, இங்கே ஒரு மைனஸ் இந்த மாதிரி வெளில நீங்கள் காமன் எடுத்துகிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு, நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.